வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மெஜிக்கோரே வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பாக முதலில் தலைப்பு செய்திகள். ஹிசாலினியின் மரணத்துக்கு நீதி கோரி நாட்டின் பல பாகங்களில் தொடர்கிறது ஆர்ப்பாட்டங்கள். குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளாத வகையில் சட்டங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும், வாசுகி வள்ளிபுரம் தெரிவிப்பு. அண்டை நாடான இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் நான் ஒருபோதும் செயல்பட மாட்டேன், டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. பழைய இலங்கை வங்கி கிளையில் 6 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று. சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க தவறினால் 4வது அலை உருவாக வாய்ப்புகள் ஏற்படும், சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை. தேசிய ரீதியான போராட்டத்திற்கு வடமாகாண அதிபர் ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க கோரிக்கை. பிரான்சிலிருந்து 3 ரபேல் விமானங்கள் இந்தியா வருகை. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் கொரோனா வைரஸ் பாதிப்பை தவிர்க்க முடியாது, உலக சுகாதார அமைப்பின் தலைவர் எச்சரிக்கை. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி. ஹிசாலினியின் மரணத்திற்கு நீதி கோரி நாட்டின் பல மாவட்டங்களில் கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 9:30 மணி முதல் 11 மணி வரை குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. மன்னர் மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட பெண்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் பங்களிப்புடன் குறித்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் தலைவர் ஜார்சன் பிகிராடோ, சட்டத்தரணி, பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக வித்தியாவை அடுத்து இசாலினியா சிறுவர் பெண்கள் உரிமைகளுக்கு மதிப்பளித்து பாதுகாப்போம், பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு விரைவாக நீதி வழங்குங்கள், பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகத்தை தடுப்போம் உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுவர் மற்றும் பெண்கள் மீது மேற்கொள்ளப்படும் துஷ்பிரயோகத்தை கண்டித்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாகவும் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலையகத்தைச் சேர்ந்த சிறுமியான ஹிசாலினியின் இறப்பிற்கான நீதியினை வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா, முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், கரைத்துறை பற்று பிரதேச சபை உறுப்பினர் சீனராசா லோகேஸ்வரன், முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி, சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவன பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கிளிநொச்சியிலும் இன்று மாவட்ட பெண்கள் வாழ்வுரிமை கழகத்தின் ஏற்பாட்டில் கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது எங்களைப் போன்ற இளம் பிஞ்சுகளை சீரழிக்க வேண்டாம் என போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறுமி உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னின்று தப்பித்துக் கொள்வதற்கு சட்டங்கள் அனுமதிக்காத வகையில் சட்டங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என கிளிநொச்சி பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் இணைப்பாளர் வாசுகி வள்ளிபுரம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான கவனயீர்ப்பு பேரணியின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் வாசுகி வள்ளிபுரம், கிளிநொச்சி பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் இணைப்பாளர். தற்போது நாட்டில் நிலவி வரும் அசாதாரண தேசிய பேரிடர் காரணமாக நாட்டு மக்கள் மரண ஓலங்களையும் மரண அச்சுறுத்தல்களையும் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள், கொடூரங்கள், கொலைகள், துஷ்பிரயோகங்கள் என நாட்டுக்குள் கட்டவிழ்த்துவிடப்பட்டு பல சிறுமியர்கள் சீரழிக்கப்படுகிறதை நாங்கள் அறிகிறோம். இதற்கு எதிராக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். எங்களுடைய பெண்கள் அமைப்பின் சார்பாக துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகிற சிறுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். பெண்களும் சிறுவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களே. அவர்களை சீரழிக்கிற சூழ்நிலையில் எங்களுடைய தேசம், எங்களுடைய நாடு இன்று தள்ளப்பட்டு பல சிறுமியர்கள், பல பெண்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிறதை நாங்கள் அறிகிறோம். இதனை நாங்கள் எங்களுடைய பெண்கள் அமைப்பு சார்பாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பெண்கள் சிறுமியர் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், நீதிமன்றத்துக்கு உட்படுத்த வேண்டும், தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறான சூழ்நிலை காணப்படும் இடத்து எதிர்வரும் காலங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய சிறுவர்களும் பெண்களும் பாதுகாக்கப்படுவார்கள். குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னர் தப்பிக்கொள்ளுவதற்கு
சட்டங்கள் அனுமதிக்க கூடாது. சட்டங்களில் காணப்படுகிற குறைபாடுகளை நீக்கி சட்டங்களை நாட்டு மக்கள் அமக்கு அமல்படுத்த சாதகமான சூழ்நிலையை அரசு கொண்டு வர வேண்டும். இதற்காக நாங்கள் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறோம். தொடரும் பட்சத்தில் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் எதிர்ப்புகளும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை போன்ற இளம் பிஞ்சுகளை சீரழிக்க வேண்டாம் என்று ஆணித்தரமாக கூறுகிறேன். உங்கள் போதைக்கு நாங்கள் இரையல்ல, சின்னஞ்சிறு பாலகர்கள் நாங்கள். சீரழிக்கின்றது உங்கள் செயல்களால் எங்கள் ஒளிமயமான வாழ்வு. மனிதா ஜோசி, உங்கள் சகோதரராய் நேசி. நாட்டை விற்கவும் அல்லது அண்டை நாடான இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலும் நான் ஒருபோதும் செயல்பட மாட்டேன் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற பல்வேறு கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டு இறுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சீனாவினுடைய தொழில்நுட்பத்தோடு அங்கு ஒரு குஞ்சு வழக்கம் நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முன்னேற்றம் தொடர்பாக நான் கடந்த தடவை நேரில் சென்று பார்த்திருக்கின்றேன். அடுத்த கிழமையும் அதை நேரில் சென்று பார்த்துவிட்டு அது மேலும் விஸ்தரிக்கிறதுக்கூடாக அல்ல, மேலும் அதை பலப்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு, இந்த பிரதேசத்திற்கு அவருடைய தொழில்நுட்பத்தை பெற்றுக் கொடுப்பது பற்றியும் நான் இன்று ஆராய்ந்திருக்கின்றேன். அது சம்பந்தமாகவும் இன்று கலந்துரையாடல். அப்போ இந்த சீனாவினுடைய தொழில்நுட்பத்தையும் அவருடைய முதலீடையும் பெற்றுக்கொள்வதுதான் நோக்கமே ஒழிய வேறெந்த வகையிலையும் எங்களுடைய நாட்டு நலன்களுக்கு அல்லது எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எங்களோட நட்பு நாடுகளில் ஒன்றான இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலோ அல்ல எங்களுடைய நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வகையிலோ அதுக்கு இடம் கொடுக்க போவதில்லை. கிளிநொச்சி பழை இலங்கை வங்கி கிளையில் 6 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பழையில் உள்ள இலங்கை வங்கி கிளை காரியாலயத்தில் பயிற்சி பெற்று வந்த பழைய செல்வபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது உடல்நிலை சீரில்லாமையினால் வங்கியில் விடுமுறை பெற்று வீட்டில் நின்றுள்ளார். தனது உடல்நிலையினை கருத்தில் கொண்டு பழை வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் PCR எடுத்துள்ள நிலையில் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பழைய இலங்கை வங்கியில் கடமையில் இருந்தவர்கள் தமக்கு உடல்நிலை சீரில்லை என சுகாதாரத்துறையினருக்கு அறிவித்ததை அடுத்து அவர்களுக்கும் நேற்று முன்தினம் PCR எடுக்கப்பட்டது. அதில் 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மொத்தமாக 6 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க தவறினால் நாட்டில் COVID-19 பரவலின் 4வது அலை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்று சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது. குறித்த தகவலை துணை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அமுலில் உள்ள பயணக் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் மக்கள் பொறுப்புணர்வுடன் செயற்படுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயணக் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் போது பொருளாதார மற்றும் சமூக நடவடிக்கைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய நோக்கங்களுக்காக மாத்திரமே மக்கள் பயணிக்க வேண்டும். தொற்று நோயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு உதவ வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தினசரி அடிப்படையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட COVID-19 நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஒரு சிறிய அதிகரிப்பு காணப்பட்டுள்ளதாக ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாக்க அமைச்சர் சுரசினி பெர்னாண்டே புள்ளே தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வடக்கு மாகாண அதிபர் ஆசிரியர்கள் குறித்த போராட்டத்திற்கு பூரண ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் புயல்நேசன் தெரிவித்துள்ளார். ஜாலில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே புயல்நேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று தேசிய ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஆசிரியர் தொடர்பான போராட்டத்திற்கு வடமாகாணத்தில் சிறப்பாக யாழ் வலயம் தனது பங்களிப்பில் ஒரு பகுதியை வழங்கியிருப்பது என்பது ஒரு குற்றச்சாட்டாக அமைகின்றது. அந்த வகையில் ஆசிரியராகிய நாங்கள் எங்கள் கைகளில் எங்களுடைய போராட்டத்துக்கான வலுவை வைத்து கொண்டு நாங்கள் இன்னும் தயங்குவோமாக இருந்தால் இந்த போராட்டம் வலுப்பெற முடியாது. எனவே யாழ்வேலை ஆசிரியர்களே, விழித்துக் கொள்வோம். இப்போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ரீதியில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு அமைவாக உங்களை செயற்படும் வண்ணம் தாழ்மையுடன் செயலாளர் என்ற ரீதியில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் வலை ரீதியில் அதிபர்களோ கல்விசார் அதிகாரிகளோ
உங்கள் மீது திணிக்க உங்கள் மீது பலவந்தமாக திணிக்கப்படும் எந்த விதமான செயற்பாடுகளாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிடின் உடனடியாக எங்களுடன் தகுந்த ஆதாரத்துடன் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் உங்களை பாதுகாக்க இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் இருக்கின்றது. அரியாலே கடலட்டை குஞ்சுகள் உற்பத்தி செய்வதற்கு பொருத்தமான இடமாக இல்லாமையாலே தற்போது அந்த கடலட்டை பண்ணி பூனகிரிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் வடமராட்சி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவரும் ஜாயில் மாவட்ட மீனவ சம்மேளன உப தலைவருமான நா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அட்டப்பண்ணை 2016 ஆண்டு நடுப்பகுதியிலே அரியாலையில் வந்து அட்டப்பண்ணை ஒரு சீனா நிறுவனத்தால் அமைக்கப்பட்டது. அந்த அட்டப்பண்ணை சீனா நிறுவனத்தால் அமைக்கப்பட்டு இதுவரை காலமும் எங்கள் அந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இதற்கும் தெரியலை போல எனக்கு. இன்றைக்கு வந்து கவுதாரி முனையில் இந்த அட்டப்பண்ணை போனாடி இதை பெரிய பூதகரமாக எடுத்து நமது மக்கள் அந்த வாழ்வாதாரத்தை சிதைக்கிற நோக்கில் எல்லாரும் பல பல விதமான முறையில் பல பல கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையின்படி எமது பகுதியில் வந்து தொழில்நுட்பம் இல்லை, அட்டைக்குஞ்சி எடுத்து இப்படி இனப்பெருக்கம் பெருக்கி இந்த அட்டைக்குஞ்சை வளர்த்து மக்களுக்கு விநியோகிக்கிறோம்னு சொல்லி உண்மையாக அங்கிருந்த மக்களுக்கு கொஞ்சம் ஆனால் தொழில்நுட்பம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு இன்ஜினாக்காரர் வந்து இந்த அட்டை அரியாலையில் அட்டைப்பண்ணையை போட்டு அந்த குஞ்சை இனப்பெருக்கத்தை எடுத்து குஞ்சை வெளியில் மற்ற பண்ணையில் மாற்றி வளர்க்கல அவைக்கு அது சரி வருதில்லை. அந்த இடம் வந்து குஞ்சுகள் செத்து கொண்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் இவ நெக்டார் நிறுவனத்தின் உதவியோட அரியாலையில் ஆய்வு செய்து என்ன கவுதாரி முனையிலே ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் அங்கே உள்ள சங்கம் ஒன்றோட கதைச்சு அந்த சங்கத்தின் அனுமதியோட தான் அந்த அட்டைப்பண்ணையை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் இல்லத்தில் பணியாற்றி வந்த நிலையில் உயிரிழந்த ஹிசாலினி என்ற 16 வயது சிறுமி தொடர்பான விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாக ஹிசாலினியின் தாயார் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனது மகளின் மரண விசாரணை குறித்து அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், எனது பிள்ளையை தொழிலுக்காக நாங்கள் அங்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் அவரது உடல் சவப்பட்டியிலேயே எமக்கு கிடைத்தது. பிள்ளைக்கு என்ன ஆனது என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் இங்கு வந்து அவர்கள் எழுப்புகின்ற கேள்விகள் எம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பிள்ளைக்கு இங்கு வைத்து என்ன ஆனது, பிள்ளை இங்கு யாருடனும் தொடர்பில் இருந்ததா போன்ற கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்கள். நாட்டின் முக்கிய இடத்தில் வர்களே இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் நாட்டில் இவ்வாறு எத்தனை சம்பவங்கள் வெளியில் தெரியாமல் இடம்பெற்றிருக்கின்றன. எமது பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கும் வரையில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த மாட்டேன் என்று எமது பிள்ளையின் உடல் மீது சபதம் எடுத்திருக்கிறேன் என்று ஹிசாலினியின் தாயார் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றை கண்டறியும் 5 லட்சம் பரிசோதனை கருவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது. இலங்கை மதிப்பில் 300 மில்லியன் ரூபாய் பெறுவதையான இப்பரிசோதனை கருவிகளை அமெரிக்க அரசாங்கத்தின் அபிவிருத்தி கிளையான அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவர் அமைப்பினூடாக இலங்கை சுகாதார அமைச்சுக்கு அமெரிக்கா வழங்கியுள்ளது. COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்காவினால் வழங்கப்படும் ஒத்துழைப்புகளின் ஒரு கட்டமாக இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மருதங்கணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டைக்காடு பகுதியில் இலங்கை கடற்படையினரால் 104 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மருதங்கணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டைக்காடு பகுதியில் கடல் வழியாக கொண்டு வரப்பட்ட 104 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலை அடுத்து குறித்த பகுதியை சுற்றி வளைத்த போது கடல் வழியாக வந்த கட்டைக்காட்டில் ஒரு வீட்டின் பின் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே 104 கிலோகிராம் கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட உள்ளார் என மருதங்கேணி போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் சட்ட ரீதியற்ற மணல் அகழ்வு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்கள், போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் பாதுகாப்பு படையினர், துறைசார் திணைக்கள அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடலில் சட்டவிரோத மணல் ஏற்றிச் செல்லும் வாகனங்களால் வீதிகள் சேதமடைதல் மற்றும் விவசாய நிலங்கள் சேதமடைதல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை போலீஸ் காவலரின் மூலம் மணல் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மாவட்டங்களுக்குள் நுழையும் போது பரிசோதிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன.